இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆளு விஜயகாந்த். ஓவர் ஹியூமர், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்ல. டேக்கில் நடிச்சுட்டு இருக்கும்போது மீசைஸை ஒட்டி ரவி அப்படி நடிச்சுட்டு இருப்பான். அப்படியே மெதுவாக போய் மீசையை மட்டும் அப்படியே உருவிட்டு இருந்துருவான் விஜயகாந்த். இந்த மாதிரி தப்போ பண்ணுவான். படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே எல்லார் படப்பிடிப்பும் எங்கெங்கே நடக்குதோ எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அந்த ஒரு இடம் என் வீடாகவும் இருக்கும் நிறைய நேரம். அங்கே கார்ஸ் ஆடிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு விஜயகாந்த், ராதாரவி, மணிவண்ணன்ட்ட உதவியாளர் இருந்தாரப்ப, சீமா, ஜனகராஜ், எஸ் எஸ் சந்திரன், பாண்டியன், இந்த குரூப்பையே வந்து சினிமாவில் சொல்லுவாங்க, ஐயோ இந்த குரூப் பண்ணிட்டானுங்களா, ரொம்ப அழிச்சாட்டம் பண்ணுவானுங்களே அப்படின்னு. விஜயகாந்த், ராதாரவி பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாத்துலேயும் சண்டைப்படுவாங்க. சவுக்கு தோப்புக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது, நைட் ஷூட்டிங். நானும் விஜயகாந்த் செந்தில் எல்லாருக்கும் நிறைய பேர் தண்ணியை போட்டு வந்து என்ன பண்ணாங்க, குடிகாரம் கொஞ்சம் செந்தில்கிட்ட தகராறு பண்ணிட்டாங்க. செந்தில அடிக்க அது பெரிய சண்டை வர்ற மாதிரி இருந்தது. போன உடனே அந்த அவனுங்களை சொல்லி பார்த்தோம், கேட்கல, தகராறு ஆகி போச்சு. அடிதடி சினிமா ஃபைட் மாதிரி அடித்து ரிஃப்ளெக்டரோட ஸ்டாண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடித்து பயங்கரமான சண்டை. 3 மணிக்கு ஷூட்டு முடிஞ்சு ரூமுக்கு ஹோட்டலுக்கு எங்கேயோ தங்கியிருந்தா ஹோட்டலுக்கு வருவார். வந்தால் ஹோட்டலில் அவர் பெட்டில் ஒரு 3 பேர் படுத்திருப்பாங்க பசங்க. எப்பயும் ஆள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். படுத்திருப்பாங்க. இவன் பாப்பா டக்குன்னு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தானே ஒரு டவலை வரிச்சு பேசாமல் தரையில் கீழே படுத்துருவார். ஒரு 2 ஹவர்ஸ் படுத்து வந்துட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையும் தாண்டி போய் கிளம்பி போயிடும். ராதாரவி கூட வருத்தப்பட்டார், எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன சார் பிரச்சனை, ஏன் பார்க்க விட மாட்டேங்க? என்னன்னு தெரியல, பார்த்தா என்னால் தாங்க முடியாதுன்றதுனால நான் பார்க்காம இருக்கேன். எத்தனை வருடங்கள் ஆச்சு சார் நீங்கள் அவரை பார்த்து? பார்த்து 10 வருடம் இருக்கும். 10 வருடங்களா? அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எதனால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது? வந்து எல்லாரும் உடனே அவன் அவன் கெட்ட பழக்கங்கள் இது அதுன்னுவாங்க. எத்தனையோ நடிகர்கள் என்னென்னமோ பழக்கத்தில் இருந்தவங்களாம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அது அல்ல, அது அல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னா, உங்களுடைய நட்பு வட்டாரம், இந்த 40 ஆண்டு வந்து நீங்கள் இந்த சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்கீங்க, இதில் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியலில் எல்லாருமே இருக்கீங்க, ஆனால் வேறு வேறு அரசியலில் இருக்கீங்க. நீங்கள் அப்பத்துலேருந்தே வந்து அந்த நட்பு வட்டாரத்தில் இந்த அரசியல் பற்றி பேசுவீங்களா? உங்களுடைய புரிதல் அரசியலில் எப்படி இருந்தது முதல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், பகுத்தறிவு சிந்தனைகள், சுயமரியாதை சிந்தனைகள், இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு, எனக்கு பெரிய ஈடுபாடு. பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து 1965-66 இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது போன்றவர்களையும் கலந்து கொண்டு இருந்தபோது எனக்கு வந்து அதில் ஒரு ஈடுபாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எனக்கு ஒரு ஈடுபாடு. திரைப்படங்களை நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கலைஞரை நான் நேரில் முதன் முதலாக மிக அருகில் சந்திக்கிறேன், என்னை அழைக்கிறார், சந்திக்கிறேன். என்னிடம் வந்து நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நல்ல தமிழ் நடிகர், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கீங்க, சிவாஜி எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற நடிகராக நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள், ஆகவே நான் தூக்குமேட நாடகம் ஒன்று ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அந்த நாடகத்தை வந்து திரைப்படமாக எடுக்கலான்ருக்கேன், நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த வசனங்கள் எல்லாம் அதிகமான வசனங்கள் இருக்குது, பேச முடியும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட, நான் சின்ன வயதுலேருந்தே நான் உங்களுடைய விசுவாசி, அப்போவே சொல்லிட்டீங்களா? அவர் அம்மாவிட்ட சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து அடிப்படையில் தெரியும் திமுகங்கிறந்தான், அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சிவாஜிக்கு எழுதிய உங்களுடைய பேனா வந்து சந்திரசேகருக்கும் எழுதுனா இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி வேணும், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். அப்போ விஜயகாந்தும் நானும் நெருங்கிய நண்பர்கள், மிக நெருங்கிய நண்பர்கள். அப்போ நான் போயிட்டு வந்து விஜயகாந்த்கிட்ட, மணிவண்ணன்ட்ட உதவியாளர் இருந்தாரப்போ, சீமான் ராமநாராயணன், இது எங்களுடைய நட்பு பெரிய வட்டம். அந்த வட்டத்துலலாம் நான் சந்தித்ததை, தலைவரை சந்தித்தது, கலைஞரை சந்தித்ததெல்லாம் சொல்லுவேன். ரொம்ப ஆசையோடு அவங்க வந்து ஆவலாக அதை கேட்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் பழக்கம் வந்தது. அப்போ யாருக்குமே அரசியலுக்கு வரல, விஜயகாந்தும் வரல, சீமான் அரசியலுக்கு வரல, மணிவண்ணன் அரசியலுக்கு வரல. அவங்கெல்லாம் நல்ல அரசியல் அனுபவம் பெற்றவர்கள், வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறவங்க. அப்போ விஜயகாந்த் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்.
ஒவ்வொரு நாளும் தலைவரை மீட் பண்ணது சந்தித்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை கேட்டுக்குவார். அப்படி தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் நான் முழு ஈடுபாடோடு திரைப்படத்தில் இருக்கிற மாதிரியே அரசியலையும் ஈடுபாடு, மாநாடுகளுக்கு கலந்து கொள்வேன், தேர்தல் நேரங்களில் பிரச்சாரங்களுக்கு போவேன். ஸோ இப்படி தொடர்ந்து என்னுடைய பணி வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. சினிமாலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா, அதாவது எனக்குன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களில் மிக முக்கியமானவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். வெறும் சினிமாவை பற்றி மட்டும் பேசாமல் குடும்ப விஷயங்கள்லேருந்து எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்கிற நண்பர்கள், அந்த அளவுக்கு நெருக்கம் நெருக்கம். அதனால் அவரும் நானும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வோம். ஒரே காலகட்டத்தில் ஒரே விதமான போராட்டங்களை சந்தித்தவர்கள். வாய்ப்புக்காக தேடி அலைந்த போதுலேருந்து ரெண்டு பேரும் தெரியும். வாய்ப்பு கிடைத்து முடித்த கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த படம் பெரிய வெற்றி அடையாதனால சிக்கலில் போராடி திருப்பியும் வாய்ப்பு கேட்டு போய்கிட்டு இருந்தோம். அப்போ நடித்த படங்கள்லாம் எனக்கு நினைவு இருக்குது. அவருக்கு சட்டம் ஒரு இருட்டறைக்கு அப்புறம் நான் வந்து அந்த இந்த படம் விருதலை ராகம் இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் படங்கள் இல்லாமல் இருக்கும்போது நானும் அவர் நடித்த படம் நூலருந்த பட்டம்னு ஒரு படம், அந்த படத்தில் சக்கரவர்த்தின்னு இறந்துட்டார் அவர் மறைந்த நடிகர். அவர் கதாநாயகன் நடித்தார், விஜயகாந்த் நான் எல்லாம் நடித்தோம், அந்த படம் வெளியாகலை. அதுக்கப்புறம் எங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து தீர்ப்பு எண்ணிக்கையில்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதுலேயும் விஜயகாந்த் நான் ராதாரவி எல்லாம் நடிச்சிருக்கோம். இப்படி தொடர்ந்து அப்படியே போராடிக்கிட்டே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு சாட்சி படம் வந்து வெற்றி அடைஞ்சது. நானும் வரிசையாக வர படங்கள் நிழல்கள் சுமை சிவப்பு அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கும்போது மக்களிடமிருந்து அங்கீகாரம் கிடைச்சாலும் சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம்ன்றது வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் கூட கிடைக்கல. எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் எங்களுடைய பயணம் போச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் அந்த பயணத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான அவமானங்கள்லாம் சந்திச்சு தான். என்ன என்ன மாதிரி இன்னல்கள் இருந்தது? அதாவது முதல்ல இதை இவங்க ஒரு நடிகர்ன்றதே அவங்க ஏற்றுக்கல. இவங்க நடிகர்கள் அப்படின்றதுக்கான ஒரு படம் ஓடிடுச்சுன்னா இவங்க பெரிய நடிகரா அப்படின்ற மாதிரியே வச்சுருந்தாங்க. அது எதனாலன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் விஜயகாந்த் அப்படின்னா மிக யதார்த்தமான ஒரு ஆள். இன்றைய நடிகர்கள்லாம் நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு விழாவிற்கு போகும்போது எவ்வளோ பாதுகாப்பு அப்படியெல்லாம் இருக்குது. அந்த செக்யூரிட்டிஸ் வர்றாங்க, அந்த ஜிம் பாய்ஸ் அவங்க இதெல்லாம் இருக்காது. பரபரப்பாக பாதுகாப்பு தேவைப்படுகிறது, பாதுகாப்பு தேவைப்படுகிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த காலத்தில் விஜயகாந்துக்கு பயங்கரமான ரசிகர்கள் செல்வாக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் 10,000 பேர் நிற்பாங்க ரசிகர்கள். 10,000 பேர்கிட்டையும் ஷூட்டிங் அப்போ ஒரே கலாட்டாக இருக்கும். ஷூட்டிங் எடுக்க முடியாத சூழல் வரும்போது விஜயகாந்த் தனி மனிதனாக நேராக போய் அந்த 10,000 பேரையும் பார்த்து பேசுவார். நேரம் நின்று அப்படி போய் அந்த கடல் அலை மாதிரி நிற்கிற கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்று, ஏன் சத்தம் போடுறீங்க, ஷூட்டிங் எடுக்கணும்ல, நான் வருவேன், உங்களை பார்ப்பேன், நம்ம எல்லாம் பேசுவோம், இது பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஷூட்டிங் நடத்துவப்போ ஒரே ஆள். அப்படி ஒரு கதாநாயகனாக நம்ம பார்க்கவே முடியாது. மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் தனி மனிதனாக போய் பேசிட்டு அவங்கள அடக்கி அவன் சொன்னதை கேட்பாங்க, அவன் சொன்னோடனே சைலண்ட் ஆவாங்க, அப்படி அமைச்சு இது பண்ணி வச்சுட்டு ஷூட்டிங்கு வருவார். அந்த மாதிரியான ஒரு. ஆனால் சார், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காம நிறைய இந்த மாதிரி இன்னல்கள்லாம் சந்தித்து மேலே வந்தவங்க, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் போது அவர் உங்ககிட்ட பர்சனலாக ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அதாவது ரெண்டு விதமான சோதனைகளை பார்த்துருக்கோம். அதாவது படங்கள் நாங்கள் இல்லாமல் இருக்கும்போது இந்த சினிமா உலகமே எங்களை நிராகரித்த அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த சம்பவங்களையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைச்சது ரெண்டு பேருக்குமே. அந்த வெற்றிக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய தியாகத்துக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய உழைப்புக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய சோதனைகளுக்கு அப்புறம் கிடைத்த வெற்றின்றதுனால அந்த வெற்றியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற அந்த உணர்வே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் ஆயிட்டோம். அதுலேயும் வந்து நண்பர் விஜயகாந்த் வந்து ரொம்ப போராடி தானே வந்தார். எல்லாருமே வந்து உணவு உடையிலேருந்து போராட்டம். அதனால் என்ன பண்ணார், பெரிய நடிகரானதுக்கப்புறம் சாப்பாடு, அவருக்கு ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங்கில் சாப்பிட உட்காரும்போது இதில் ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க, வாங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி சாப்பிட்ட கையோடு எழுப்பி விட்ட கதாநாயகனாக இருந்திருக்கார் அப்போ. ஸோ இதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, இவங்களுக்கு ஒரு சாப்பாடு அப்படியெல்லாம் கொடுத்தோன்னே அவர் டிசைட் முடிவு பண்ணிட்டார், நான் நல்ல வெற்றி பட நாயகனாக வந்த பிறகு, என்னால் சொல்ல முடியும் என்ற தகுதி வந்த பிறகு, நான் என்ன சாப்பிட்றேனோ அதைத்தான்
அந்த யூனிட்டில் இருக்க லைட் பாய்ஸ் வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி முடிவெடுத்து அவர் ஷூட்டிங்கில் இப்போ வரைக்கும் இப்போ கடைசி அவர் நடித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அவருக்கு என்னென்ன உணவு வருதோ அந்த உணவு தான். ஏன்னா எல்லாருக்குமே அது காரணம் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் என்ன சாப்பிடுவார் உணவுனா அவர் பாட்டு கேப்பக்கூழ் சாப்பிட்டுட்டு இருந்தானே எல்லோரும் கேப்பக்கூழில் போய்விடும் அப்படி சாப்பிடுவார். நல்லா சாப்பிடுவார், பிரமாமா சாப்பிடுவார். அப்போ அவர் சாப்பிட்ற உணவு பூரா எல்லாருக்கும் போகிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி அவருடைய அலுவலகத்தில் யார் வேணாலும் வரலாம், இப்போ கூட பசிச்சா போய் சாப்பிடலாம். ஆமாம், யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போயிடலாம். அப்போ இருந்த வாய்ப்பு கேட்டு அலைந்து கொண்டிருந்த நடிகர்கள், உதவி இயக்குனர், இயக்குநராக வர்றதுக்கு வரவங்க அப்படியே சான்ஸ் தேடி ஒரு ரவுண்டு போயிட்டு நேராக விஜயகாந்த் ஆஃபீஸ் வந்தாங்கன்னா சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளவு அந்த மாதிரிலாம் ஒரு புண்ணியங்களை வந்து செய்தவர் விஜயகாந்த். எனக்கு அவருக்கு பர்சனலாக நிறைய சம்பவங்கள் இருக்குது விஜயகாந்துக்கு. எனக்கும் ஒரு முறை விஜயகாந்தோட தந்தை ரொம்ப மோசமான உள்ளநிலையில் இருக்கார், மதுரையில் இருக்கார், அழகர்சாமி நாயுடுன்னு மதுரையில். நான் வேறு படப்பிடிப்பில் இருக்கேன், விஜயகாந்த் வேறு படப்பிடிப்பில் இருக்காப்புல. அவர் படப்பிடிப்பு முடிஞ்சு என்னை வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி அப்பா சீரியஸாக இருக்கார், போயிட்டு வந்தனால் இருக்கேன், நீயும் கூட துணைக்கு வா. உடனே நானும் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டை சொல்லிட்டு, ஆனால் தொடர்ந்து அடுத்த நாளும் ஷூட்டிங் இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி நைட்டு போயிட்டு அடுத்த நாள் நைட் போயிட்டு ஏர்லி மார்னிங் பார்த்துட்டு திருப்பி ஷூட்டிங் வந்துடலாம், ரெண்டு பேர் ஷூட்டிங் கம்பெனிலையும் அதை சொல்லிவிட்டு விஜயகாந்த் தான் கார் ஓட்டுறாரு, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அப்போல்லாம் டே அண்ட் நைட் விடாமல் ஷூட்டிங் இருக்கும், அதனால் தூக்கத்துலேயே இருப்பான், தூங்காமலேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அவர் கூட நான் இங்கேருந்து மதுரைக்கு போய் கார்லேயே ரெண்டு பேர் மட்டும் போகிறோம், போய் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, சீரியஸாக இருந்தால் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து போன வேகத்தில் 10 நிமிஷத்தில் அவரை பார்த்துட்டு, அரை மணி நேரத்தில் பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து சென்னைக்கு வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டோம். இது மாதிரி குடும்ப துக்கங்கள் எல்லா விஷயங்கள்லையும் கலந்துக்கிறவங்க நாங்கள். அதனால தான் என்னால் போய் விஜயகாந்தை பார்க்குறதுக்கு முடியலை, என்னால் விஜயகாந்தை போய் பார்த்து இப்படி ஒரு இதில் பார்க்குறதுன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செய்து நல்லா இருப்பாங்க, ஆனால் அந்த உடற்பயிற்சியை விட்டுட்டு உடம்பு போயிடும். விஜயகாந்த் அப்படி இல்லை, இயற்கையிலே உடல் கடுமையான உடல், அதோட உடற்பயிற்சியும் செய்கிறவர். ஏன்னா அவங்க ரைஸ் மில் வச்சுருந்தாங்க, ரைஸ் மில்லில் வந்து அரிசியை அரைக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் சர்வசாதாரண மூட்டைகளை தூக்கி போடுவார். பேசிக்காகவே ஒரு அருமையான ஒரு இரும்பு மனிதனே சொல்லலாம் அவரை. ஸோ அதனால் நான் அப்போ ரொம்ப வீக்காக இருப்பேன், அதனால் என்ன நினச்சி தான் வருத்தப்படுவாங்க, என்ன சரி நல்லா சாப்பிட்ணுண்டா இதுரான்னு சொல்லுவாப்புல. ஆனால் நான் நினச்சேன் விஜயகாந்தெல்லாம் ஜம்முன்னு அவன் வாழ்க்கையில் அப்படியே இருப்பான், எப்பயும் இப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருக்கிற உடம்பு ஆகுது. அது போய் இன்றைக்கி வேறு நிலைமையில் பார்க்குறதுக்கு என்னாலுமே முடியலை. எங்களுடைய அரசியல் பயணம் வேறு வேறு இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் கலைஞரை நாங்கள் கூட்டி போய் கலைஞர்கிட்ட பேச வைப்போம், கலைஞரும் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். கலைஞருக்கு தங்கப்பனா கொடுத்த விழாவை வந்து நான் தான் திருச்சி மாநாட்டில் பேசும்போது எனக்கு ஒரு தலைப்பு கலைஞரும் கலை உலகம்ன்ற தலைப்பில் கொடுக்கும்போது அந்த வருஷம் 96 நினைக்கிறேன். அப்போ கணக்கு போட்டு பார்த்தேன், நான் 98 நினைக்கிறேன், 48லேருந்து 50 ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் இருக்கார் கலைஞர். அதனால் பொன் விழா எடுக்கணும் திரைப்படத்துறையிலேருந்து சொல்லி பேசினேன், அது பத்திரிக்கையில் வந்தது. அதுக்கப்புறம் கலைஞர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த விழாவை நடத்தணுன்றப்ப தான் விஜயகாந்த் அதில் சேர்ந்து அந்த பெரிய விழாவை நடத்தினோம். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஊமை ஒளியல் படம், ஊமை ஒளியல் படத்துக்கு முன்னாடிலாம் கமர்ஷியலான ஒரு மசாலா ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காப்புல. ஊமை ஒளியலுக்கு எங்கிட்ட வந்து கதை சொல்கிறாரு ஆபாவாணன், என்னோடய கேரக்டர் சொல்கிறாரு. அப்புறம் அதில் மிக முக்கியமான கேரக்டர் இந்த டிஎஸ்பி தீனதயாள்னு ஒரு கேரக்டர், அதுக்கு 2-3 கதாநாயகர்கள் சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஏன் இதை நீங்கள் விஜயகாந்த் கொடுக்கக்கூடாது சார், விஜயகாந்த் எங்களுக்கு பழக்கம் இல்லையா சார், நான் சொல்கிறேன் நீங்கள் போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விஜயகாந்த்கிட்ட சொன்னேன், நல்ல படம், புதுப்படம், உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ரோலு பண்ணுறேன்ட்டாப்புல. கதை நான் கேட்குறேன், வர சொல்லு பண்ணிடுறேன், யார் எல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க அப்படின்னு. ஐயோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் நான் பண்ண மாட்டேன், ஏன் அப்படின்னு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்னால் அவங்க ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துருவாங்க,
அது நமக்கு வந்து இப்போ தான் கமர்ஷியலாக ஜெயிச்சிட்ருக்கோம். இல்லை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், நீ கதையை கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அந்த படம் தான் அவருக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெண்டையே மாற்றின படம் ஊமை விழிகள். அதுக்கப்புறம் செந்தூர் போவேன் படம் ஷூட்டிங், விஜிபி ஈசிஆர் ரோட்டில் விஜிபிலாம் தாண்டி சவுக்கு தோப்புக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது, நைட் ஷூட்டிங். நானும் விஜயகாந்த் செந்தில் எல்லாம் இருக்கும், நடிகர் செந்தில். நைட்டு நல்லா நிலவு வெளிச்சம், ஷூட்டிங் ரொம்ப லைட்டிங் லேட் ஆகும், நிறைய பெரிய லென்த்தி பெரிய இடத்துல இப்போ லைட்டிங் லேட் ஆகும். அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தண்ணியை போட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, குடிகாரம் கொஞ்சம் செந்தில்கிட்ட தகராறு பண்ணிட்டாங்க. செந்தில்கிட்ட தகராறு பண்ணவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, செந்தில் அடிக்க அது பெரிய சண்டை வர்ற மாதிரி இருந்தது. தூரத்தில் இருந்தோம் நானும் விஜயகாந்த், நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டோம். போன உடனே அந்த அவனுங்களை சொல்லி பார்த்தோம், கேட்கல, தகராறு ஆகி போச்சு. அடிதடி அடித்தா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட், அவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க, சினிமா ஃபைட் மாதிரி அடித்து ரிஃப்ளெக்டரோட ஸ்டாண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடித்து பயங்கரமான சண்டை. அது மாதிரி இறங்கிடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து பிஜிபிக்கு வந்து பெரிய பிரச்சனையை ஊரெல்லாம் கூட்டிடுச்சு, குப்பா எல்லாம் கூட்டிடுச்சு. அங்கேருந்து விஜிபிக்கு வந்து விஜிபிலேருந்து ஃபோன் பண்ணி எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி ராதாரவிக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அப்புறம் அதை அமைதியாக்கணும். இது மாதிரியெல்லாம் வந்து இறங்கிடுவோம், அவங்க இடத்தையும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தஞ்சையில் வந்து பூண்டி கலைக்கல்லூரி இருக்குது, அங்கே விழா, கல்லூரி விழா, பசங்க கல்லூரி மாணவர்கள் கேட்க வேணாமே, பயங்கரமாக இருப்பாங்கள்ல. நான், விஜயகாந்த், ராதாரவி, பாண்டியன், 4 பேர், தியாகு, 5 பேர் போகிறோம் விழாவுக்கு. 5 பேரும் 5 காரில் போகிறோம் அங்கேருந்து. பூண்டி கல்லூரி எப்படி இருக்கும்னா, மெயின் கேட்டை திறந்தால் உள்ளே ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், ரோடு போகும், ரோடு போகும். அந்த பக்கம் போனால் தான் அங்கே கல்லூரி இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர் உள்ளே போய் தான் கல்லூரிக்கு போகணும். எல்லாருக்கும் தனித்தனி கார் வச்சு 5 காரில் சும்மா பின்னாடி 2-3 காரு எல்லாம் அப்படி வச்சு போயிட்டோம். உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, விஜயகாந்த், ராதாரவி பயங்கரமாக பேசுவாங்க, எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க. ஆனால் விஜயகாந்த் ராதாரவியும் ஐயோ இவன் ஏதாவது டப்புன்னு பேசிப்பிடுவான், கோவப்படுவானுன்னு. விஜயகாந்த் ராதாரவி பயப்புற ஒரு ஆள் யாருன்னா நான் தான் அது. அப்போ போண்டி கல்லூரியில் விழா நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கலாட்டாக சத்தம். அப்போ ஏதோ ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கும்போது கலாட்டா பண்ணிடுறாங்க. ஏதோ ஒன்று பேசி கலாட்டா பண்ண உடனே நான் வந்து பேசிடுறேன், ஹார்டாக பேசிடுறேன். பேசினோடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோவம் வந்துடுது, யாருமே இங்கேருந்து தப்ப முடியாது, அப்படி பெரிய தகராறாகி அப்படியே வர்றாங்க, மேலே ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அப்போ என்ன பண்ணுறான் விஜயகாந்த், எல்லோரும் வாங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கூப்பிட்டு ஒரே காரில் ஏறுறான். இந்த பரபரப்பாக 5 காரில் ஊர்வலமாக போன கதை இல்லாமல் ஒரே காரில் 5 பேரும் ஒரே காரில் ஏறி கிளம்புனா, அத்து இது கத்தி கம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றான். வந்தால் உள்ள கேட்டுக்கிட்ட வந்து கேட்டை சாத்திட்டாங்க, உடச்சி அந்த கேட்டை உடச்சி வெளியே வந்து தப்பிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் 3 மாதம் அந்த கல்லூரி மூடப்பட்டே இருந்தது. அப்போ நீங்கள், விஜயகாந்த் சார், ராதாரவி சார், 3 பேரும் சேர்ந்து பல சம்பவங்களை பண்ணி, பல நிகழ்ச்சிகள், குடும்ப விழாக்கள், எந்த விழானாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துடுவோம். சினிமா நடிகர்கள் படப்பிடிப்பெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, படப்பிடிப்பு முடிஞ்சோன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து ஃபோனில் வீட்டில் பேசுவோம். படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே எல்லார் படப்பிடிப்பும் எங்கெங்கே நடக்குதோ எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும். அந்த ஒரு இடம் என் வீடாகவும் இருக்கும் நிறைய நேரம். என் வீட்டில் அப்போ நான் திருமணம் முடிக்காமல் இருந்தேன், அம்மா இருப்பாங்க, எங்கள் அண்ணன் இருப்பார். என் வீட்டில் எப்பயுமே நான் ஷூட்டிங் போயிட்டால் கூட என் ரூமில் எல்லோரும் இருப்பாங்க. அங்கே கார்ட்ஸ் ஆடிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு விஜயகாந்த், ராதாரவி, மணிவண்ணன், ராமநாராயணன், ஜனகராஜ், எஸ்எஸ் சந்திரன், தியாகு, பாண்டியன், இந்த குரூப்பு, இந்த குரூப்பையே வந்து சினிமாவில் சொல்லுவாங்க, ஐயோ இந்த குரூப் பண்ணிட்டாங்களா, ரொம்ப அழிச்சாட்டம் பண்ணுவாங்களே அப்படின்னு. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து எனக்கு விஜயகாந்த். அதனால் எனக்கு விஜயகாந்தை இப்போ போய் இந்த சூழலில் பார்க்குறது எனக்கு மனதிற்கு உடன்பட மாட்டேங்குது. அதனால் பார்க்காம இருக்குது. இவ்வளவு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் என்ன பண்ண, டேக்கில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மீசைஸை ஒட்டி ரவி அப்படி நடிச்சிக்கிட்டு இருப்பான், அப்படியே மெதுவாக போய் மீசையை மட்டும் அப்படியே உருவிட்டு வந்துடுவான், விஜயகாந்த் மீசை உருவிட்டு வந்துடுவான். இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவான் அவன் வந்து. குறி வச்சு கல், சின்ன கல் எடுத்து குறி வச்சு எவ்வளோ தூரத்து இருந்தாலும் அடிச்சிருவான் விஜயகாந்த். ஆமாம், கரெக்டாக அடிப்பான். அப்போ தூரத்தில் யாராவது உட்காந்து, அதிக பழக்கம் இல்லாதவங்க உட்காந்துருப்பாங்க, ஒரு சீனியராகவும் கூட இருக்கலாம், இல்லை எதாக இருக்கலாம், தூரத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்களே.
இங்கேருந்து ஒரு கல் எடுறான், வச்சு கல் போடுறான், சின்ன கல் எடுத்து கரெக்டாக அடிப்போம். அடித்து அது போய் விழுகும்ல, விழுந்து அப்படி திரும்பும்போது, டேய் யார் அண்ணனை கல்லை விட்டு அடிக்கிறீங்க, ஏண்டா சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னா, இத்தனைக்கும் பழக்கம் இல்லாத ஆளாக இருப்பார் அவர். ஆனால் எல்லாரையுமே சீன்றது, எல்லாரையும் எல்லாரையும் கலாட்டா பண்ணுவார். ரொம்ப பெரிய நகைச்சுவை, ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆள் விஜயகாந்த். ஓவர் ஹியூமர், சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அதே மாதிரி உழைப்பு, உழைப்பு கடுமையான உழைப்பு. இப்போல்லாம் அப்படி படங்கள், இப்போ ஹீரோக்கள்லாம் ஒரு படம்னா 40 நாள் கால் ஷீட் கொடுத்து நடிச்சிடுறாங்க, இந்த படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு வர்றாங்க. ஆனால் அப்போ ஒரே நாளில் ஒரே டைமில் 5 படம் 6 படம் ஹீரோக்கள் நடிப்பாங்க. நான் ஹீரோ நடிக்கும்போது நான் 5-6 படம் நடிச்சிட்ருக்கேன். ஒரு நாளைக்கே 3 படம் ஷூட்டிங் போ அட்டன் பண்ணுவோம். அப்போ காலையிலேருந்து 3 படம் 4 படம் ஷூட்டிங்கு, விடிய நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ் படுத்திருந்துட்டு திருப்பி காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் கிளம்புருவார். 3 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு, ஹோட்டலுக்கு எங்கேயா தங்கியிருந்தால் ஹோட்டலுக்கு வருவார். வந்தால் ஹோட்டலில் அவர் பெட்டில் ஒரு 3 பேர் படுத்திருப்பாங்க, பசங்க அந்த பக்கம் இந்த பக்கம் சோஃபாவில் எல்லாம் ஆள் படுத்திருக்கோம். எப்பயும் ஆள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆ படுத்திருப்பாங்க இவன் பாப்பான், டக்குன்னு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தானே ஒரு டவலை வரிச்சு பேசாமல் தரையில் படுத்துருவாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் படுத்துருந்துட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரையும் தாண்டி போய் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி போயிடும். இவங்க மெதுவாக இருந்திருப்பாங்க, மெதுவாக சாப்பிடுவாங்க, மெதுவாக போவாங்க, இது பண்ணுவாங்க. அவர் எப்போ வந்தார் எப்போ போனார் இப்போ யாருக்கும் தெரியாது. யாரையும் எழுப்பி ஏ எந்திரி நான் இங்கே கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார்ப்பில், தூங்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விவசாயம் தரையில் ஒரு ஓரமாக போய் படுத்து தூங்கி எழுந்துச்சு போகிற பக்குவமான மனுஷன். பண்பு, அன்பு, பெரிய ஞானம், புத்திசா கிரியேட்டரு. படிப்பு இல்லாமல் இருக்கலாம், படிப்பு வந்து அதிக பள்ளி படிப்போடு நிறுத்தினவர் தான், ஆனால் பெரிய சிந்தனை ஆகும், தீர்க்கதரிசி தான். ஆனால் எப்போது பிரச்சாரத்தில் ஏதாவது பேசிட்டு சார் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காரா, ஏன் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு? பேசி கேட்டிருக்காப்புல, கேட்டிருக்காரு. அப்போ கூட நான் ஏன் இதுக்கு நீ அங்கே நீங்கள் சொன்ன இல்லடா கவுண்டரு, அங்கே நீ சொன்னதுக்கு நான் இது கவுண்டர் வாடா போடணும் பேசுவீங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அதனால் எப்போவுமே எப்போவுமே நான் வந்து விஜயின்னு கூப்பிடுவேன், அவன் வந்து என்ன சேகர் வாடா அப்படின்னு கூப்பிடுவான், சேகர்னு கூப்பிடுவான், நான் விஜயின்னு கூப்பிடுவேன். மிக நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப உணர்வுபூர்வமாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிற நல்ல நண்பர்கள் நாங்கள். அதற்கப்புறம் பெரிய வளர்ச்சி அவருக்கு போனது, நான் வேறு பக்கம் வேறு மாதிரி இருந்தேன், அரசியலில் வேறு காலத்தில் இருந்தோம். இப்படி இருந்ததுனால வந்து, ஆனால் எந்த விழாக்களில் பார்த்தாலும், எந்த திருமண விழாக்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்குவோம். எங்களுடைய நட்பில் எந்த செய்வுமே இல்லை, இன்னை வரைக்கும் அந்த நட்பு வந்து அப்படியே போயிட்டுருக்கு. எனக்கு என்ன ஆச்சுன்னா, ராதாரி கூட வருத்தப்பட்டார், எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, பார்த்தா நாங்கள் வந்து என்ன சார் பிரச்சனை, ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. ராதாரவியை விருப்பப்பட்ட நான், எனக்கு அது பார்க்கணுன்ற இதே வருத்தம் எனக்கு, அதனால் நான் பார்க்காம இருக்கேன். பார்த்தா என்னால் தாங்க முடியாதுன்றதுனால நான் பார்க்காம இருக்கேன். ஆனால் ரவி சொல்கிறது என்னன்னு சொல்கிறான்னா, பார்த்தா அவனுக்கு வந்து அந்த நட்பு, இதை விட ஒரு பெரிய நட்பு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து சயின்ஸ்லேயே அது தான் சொல்கிறான், ஒரு அவங்களுக்கு பிடித்த பாடலை, அவங்களுக்கு பிடித்தவங்க குரல் கேட்டால் எழுந்துறத நம்ம சினிமாலேயே எத்தனையோ பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா பிரைட் ஆகி ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடந்துடாதா அப்படின்றது தான் ராதாரவியோட ஆசை. அப்படியெல்லாம் இருந்தால் நான் வந்து இப்போ அவரை சந்திக்கிறதுல நான் தயாராக இருக்கேன். சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆச்சு சார் நீங்கள் அவரை பார்த்து? பார்த்து 10 வருடம் இருக்கும் நினைக்கிறேன். 10 வருடங்களா? அவ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்ல, அதுக்கப்புறம் பார்க்கல. பேசவும் இல்லை, பேசவும் இல்லை, பேசலை. ஒரு முறை என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, சேகரை பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கல நான். எப்படி இருந்த ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு ஆளை வந்து நம்ம இப்படி பார்க்குறோமேனு எங்களுக்கே வந்து அவ்வளோ கண்கலங்குச்சு அந்த காட்சிகளை பார்க்கும்போது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த காட்சியை பார்த்தேன். அந்த காட்சியை பார்த்ததுனால தான் என்னுடைய மனசு ரொம்ப வேதனையாகி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே அதை அவாய்ட் பண்ணிடுவேன், நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா என்னால் வந்து நினச்சே பார்க்க முடியல, இது வந்து ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிக்கிறாரு இவர், இது ஒரு அப்படின்ற மாதிரியே மைண்டுக்குள்ளே இருக்குது. எனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த விஜயகாந்த் தான் ஞாபகம் வருது. நீங்கள் பார்த்த, நான் பார்த்த விஜயகாந்த், அந்த முகம் அப்படியே சும்மா கற்சிலை மாதிரி, அந்த முகமும் பேஸ் கலந்த ஒரு குரலில் சேரு அப்படின்வான், ஏய் சரி கூப்பிட்றோம், எங்கடா ராதாரவி வர சொல் அப்படின்றது,
அந்த கம்பீரம், அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவன் நடந்து போகிறது, அந்த ஃபைட்டில் அவன் நிற்கிறது, ஜனங்கள்கிட்ட போய் பேசுகிறது, டே அதெல்லாம் இல்லைடான்ட்டு யதார்த்தமாக மனசில் பட்டதை சொல்கிறத கம்பீரம், இதெல்லாம் நான் பார்க்கும்போது இதுக்கு அழிவே இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன். இதெல்லாம் இப்படியே தான் எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் சாகவே மாட்டாங்கன்னு நான் நினச்சிருந்தேன். அப்போ நான் ஒரு ஃபேன், எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பார்க்குறோம்ல, ஸ்க்ரீன் நேராக பார்த்ததே இல்லையே அவங்கள, அதனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எம்ஜிஆர் சிவாஜி சாக மாட்டாங்க, அழிவே கிடையாது அப்படின்னு நான் சின்ன வயசில் நினச்சிருந்தேன். அதே மாதிரி நெருங்கி பழகிய விஜயகாந்த் அவன் அப்படியே தான் இருப்பான். இவன் அவன் வந்து வேறு உருவம் மாறி வயசாகி அப்படிலாம் போவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதே போல் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், இருக்கார் என் மனசுலேருந்து அதை அழிக்கவே முடியல. அதனால் மேக்ஸிமம் என்னால் வந்து ஃபோன்லேயும் நான் பார்க்க மாட்டேன், யூடியூப்பில் கூட அவர் தான் பார்க்க மாட்டேன். அவரை பார்க்குறதெல்லாம் அதே நினைவோடு அப்படியே உட்காந்துருக்கேன், அப்படியே இருக்கட்டும், அந்த விஜயகாந்தே இருக்கட்டும் அப்படின்ட்டு பார்க்காம இருக்கேன். ரவியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அழுத காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் டிவியில். எனக்கும் அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டேன். நான் வந்து டக்குன்னு உணர்ச்சி வச எல்லாரையும் விட உணர்ச்சி வசப்படுறேன் நான். நான் எனக்கு ஒரு நல்ல நண்பன், எதனால் இப்படி ஒரு காலத்தினுடைய கட்டாயமாக எதனால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது, ஏன் அவனுக்கு அவனை வந்து எல்லோரும் உடனே அவன் கட்ட பழக்கங்கள் இருந்தது அதுன்னுவாங்க. எத்தனையோ நடிகர்கள் என்னென்னமோ பழக்கத்தில் இருந்தவங்களாம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது அல்ல, அது அல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது மாறுமா மாறணும். இது பூரா நான் ஒரு ஸ்க்ரீன் போட்டு நான் நினச்சிக்கிறது. அப்போ கூட எட்டி அவன் அந்த இப்போ இருக்க உருவத்தை பா கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதே இல்லை. அதனால் அப்படியே இருக்கட்டும், நல்லா வரணும், மாறும் என்ற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மாறினாலும் மாறலைனாலும் என் பழைய விஜயகாந்தை என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் அப்படியே வச்சுருப்பேன். அதே விஜயகாந்த் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் வீடு தேடி வந்தாருன்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? என்ன சொல்ல, அப்படி ஒரு இப்போ என்னுடைய விஜயகாந்தா நேரம் வந்தான்னா அதை விட ஒரு பெரிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் ஒன்றுமே இல்லை. அதை விட ஒரு ஒரு ஆனந்தம் வந்து என் வாழ்க்கையில் நிச்சயமாக எடுத்துருக்காது. நான் கலைஞரை முதன் முதலாக நேரில் சந்தித்த போது என்ன மகிழ்ச்சியோ, கலைஞர் நல்லா சிவாஜி மாதிரி தமிழ் பேசுகிறேன் சொன்னப்போ என்ன மகிழ்ச்சியோ, இல்லை ஒரு தேசிய விருது வாங்கும்போது கிடைத்த என்ன மகிழ்ச்சியோ, இல்லாட்டி எங்கள் அப்பா அம்மா என்னை பாராட்டும் போது எனக்கு என்ன மகிழ்ச்சியோ, என் பிள்ளைகள் என்னை பாராட்டும் போது எனக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருந்திருக்குமோ, இல்லை நான் நல்ல பெரிய வெற்றியை வந்து இந்த மக்கள்லாம் கொடுத்த போது எப்படி மகிழ்ச்சியும், இதையெல்லாம் விட பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயகாந்த், பழைய விஜயகாந்தா அப்படி என் முன்னாடி வந்து நின்னா இது அத்தனையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியோட கூட நீங்கள் போய் அவரை சந்திக்கணும்னு நினைக்கல அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கும். அந்த ஒரு நாள் உங்களுக்கு அமையும், வரணும், நான் போய் பார்ப்பேன். அந்த அந்த காட்சிக்காக நாங்களுமே காத்துட்டு நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். ஏன்னா சும்மா இப்படியே நான் வந்து கற்பனையிலேயே நான் உட்கார்ந்துருக்கிறத விட யதார்த்த வாழ்க்கைக்கு வரணும். யதார்த்த வாழ்க்கைக்கு வந்து இன்ன என்ன சூழல், இந்த சூழல் என்ன, அந்த சூழலோடு பங்கு பெறணும். பங்கு பெற்று இப்போ நீங்கள்லாம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த மாதிரி நான் பார்க்குறேன். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.